ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தீபமித்ரா ஆஸ்திரேலியா தமிழ் பிளாக். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோ வந்து சென்னை ஏர்போர்ட்டில் எடுத்தது. ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து ஆஸ்திரேலியா ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் டிசம்பரில் வந்து சென்னை வந்திருந்தோம், அண்ட் ஜான்வரியில் வந்து எங்கள் வெக்கேஷன் முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி போனோம். ஸோ அந்த பிளாக் தான் நான் இப்போ கவர் பண்ணுறேன். நான் ஏர்போர்ட்டுக்கு கரெக்டான டைம் கிளம்புனேன், பட் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 2 hours அடையாருக்குள்ளேயே டிராஃபிக்னால ஸ்டக் ஆயிடுச்சு. அடையாரை தாண்டி எந்த வண்டியும் வெளில போக முடியல, எல்லாம் அப்படியே டிராஃபிக்கில் நின்றுச்சு. ஸோ நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்றதில் நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். பட் என் டிரைவர் ஏதோ சந்து சந்தா போய் நங்கநல்லூர் வழியா வந்து என்னை வந்து ஏர்போர்ட்ல வந்து சேர்த்துட்டாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ரிலீஃபா இருந்துச்சு வந்து சேர்ந்தது. எனக்கு உள்ள போகும்போது கூட என்னால் நம்ப முடியல, ஏன்னா நான் ஃப்ளைட் மிஸ் பண்ணிடுவேன்றதை 100% உறுதியா இருந்தேன். ஏன்னா டிராஃபிக் எல்லா இடமும் பிளாக் ஆயிருந்துச்சு. 2 hours டைம் கொடுக்குறோம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்றதுக்கு, பட் அந்த 2 hours நான் ரோட்லேயே தான் இருந்தேன், வண்டி நகராம. ஸோ இது வந்து ஒரு வேர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ ஏர்லியாக கிளம்பியும் மார்னிங் 8:00 இந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கில் நான் மாட்டிக்கிட்டேன். இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2023 ரெண்டு ட்ரிப் டு இந்தியா வந்தோம். நாங்கள் ஜூலையில் ஒரு வாட்டி வந்தோம், திருப்பி 5 months கழிச்சு டிசம்பர் வந்தோம். நிறைய பேர் கேட்டாங்க எதுக்கு ரெண்டு வாட்டி வந்தீங்க இந்தியாவுக்குன்னு, பட் அது சும்மா தான் நாங்கள் வந்தோம். பிகாஸ் வந்து எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் இந்தியா வரணும்னு தான் ஆசைப்படுவோம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்ன்றதுனால ஒரு 2-3 years கழிச்சு தான் வருவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, எங்களுக்கு கேப் கிடைக்கும் போதெல்லாம் வந்துடணும்னு நினைப்போம். எங்களுக்கு ஈஸ்டர் வெக்கேஷன் அந்த மாதிரிலாம் சேர்த்து வச்சு நாங்கள் 2 weeks கூட வந்திருக்கோம். ஸோ சென்னைக்கு வரத்துக்கு வந்து நான் செலவு கணக்கு இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைப்போம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஸ்குவீஸ் பண்ணி 2 trips பண்ணிவிடுவோம் செலவு பார்க்காம. பட் எவ்ரி இயர் 2 trips பண்ணுறதில்ல, ஒரு 2-3 years குராட்டி 2 trips பண்ணுவோம் நாங்கள். பட் எவ்ரி இயர் தவறாமல் இந்தியா போயிடுவோம். இந்த நாங்கள் 5 years குராட்டி வரும் பாருங்கள், நாங்கள் 7 years குராட்டி வரும் பாருங்கன்ற மாதிரிலாம் என் வீடியோவில் பார்க்கவே முடியாது. தவறாமல் எவ்ரி இயர் வந்துடுவோம். எங்கள் வீட்டில் மிஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, நான் ரொம்ப மிஸ் பண்ணி வந்துடுவேன். சென்னை டு சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா நான் வந்து சீட் புக் பண்ண மறந்துட்டேன், அதனால் வந்து எங்களுக்கு சீட் வந்து ஸ்பிளிட் ஆகி தான் கிடச்சிது. ஸோ அவர் அந்த சைடு இருந்தார், நான் வந்து இந்த பக்கம் இருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து கிட்டக்கிட்ட தான் இருந்தோம். ஸோ இந்த ஃப்ளைட் ட்ரிப்பில் என்ன இருந்துச்சு ஏது இருந்துச்சு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல போட்டில்லை, பிகாஸ் இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு எப்படி வந்து ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் மேலே அந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், கண்டிப்பாக வைப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க வந்து நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்க இந்தியா டு ஆஸ்திரேலியா வரதை பற்றி. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பெஸ்ட்டாக, மலேசியன் ஏர்லைன்ஸ் பெஸ்ட்டான்னு. ஸோ நான் என்ன சொல்வேன்னா உங்களுக்கு வந்து அந்த டைம் எந்த ஃப்ளைட் டிக்கெட் சீப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதை புக் பண்ணி விட்டுருங்க. நாங்கள் முக்கால்வாசி அப்படி தான் பண்ணுவோம். கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் டெஃபினெட்லி மச் பெட்டர் தென் மலேசியன் ஏர்லைன்ஸ். மலேசியன் ஏர்லைன்ஸ் வந்து சம்டைம்ஸ் சிங்கப்பூரோட எக்ஸ்பென்சிவாக இருக்கும், சம்டைம்ஸ் சீப்பராக இருக்கும். ஸோ நம்ம அதை பார்த்து அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். ஃப்ளைட் டிக்கெட் சீப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் பீக் சீசனில் ட்ராவல் பண்ணுங்கள். அதாவது ஆஸ்திரேலியாவில் ஸ்கூல் ஹாலிடேஸ் இல்லாத மாதிரி பார்த்துங்க, அப்புறம் இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துங்க. இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஆட் சீசனில் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுங்க. அதாவது மைக்ரேட் ஆகி வரவங்களுக்கு சொல்கிறேன், ஹாலிடேக்கு போகிறவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆட் சீசனில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1100 சம்டைம்ஸ் 900 கூட கிடைக்கும். முக்கியமாக மலேசியன் ஏர்லைன்ஸ் வந்து நிறைய சீப் டீல்ஸ் போடுவாங்க, நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் ரெகுலராக ப்ரைஸ் செக் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். குழந்தையோடு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதாவது லெஸ் தென் 24 months கண்டிப்பாக வந்து பேசினட் சீட் ஃப்ரண்ட்டில் இருக்குது, அதை எடுத்துங்க. உங்களுக்கு ஒரு சின்ன பேசினட் கொடுப்பாங்க, சின்ன குழந்தைங்களை அதுக்குள்ளே போட்டு தூங்க வச்சிடலாம், கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். மடியில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் பொண்ணு வந்து குழந்தையாக இருக்கும்போது 24 months டிக்கெட் வந்து ரொம்ப கம்மின்றதுனால நான் வந்து 4 times இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன், அதில் 2 times தனியாக ட்ராவல் பண்ணேன். ரொம்ப சேலஞ்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான், பட் வந்து நான் சமாளிச்சுட்டேன். எனக்கு இந்தியா போகிறோன்ற சந்தோஷமே வந்து பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அதுலேயே வந்து நான் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு. சென்னை டு சிங்கப்பூர், சிங்கப்பூர் டு சென்னை, இந்த 2 flights சாப்பாடு உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா செம்ம கெத்தாக இருந்துச்சு. சிக்கன் தம் பிரியாணி கொடுத்துருந்தாங்க, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்ஸில் கூட அந்த மாதிரி டேஸ்ட் சாப்பிட்டது இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நார்மலாக ஃப்ளைட் ஃபுட் வந்து ரொம்ப சுமாராக இருக்கும், பட் இது வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் எனக்கு புரியாத இல்லை பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா தொட்டுக்க வந்து லேம்போ சிக்கன் கறி ஏதோ கொடுத்துருந்தாங்க பக்கத்தில். அது தவிர பார்த்தீங்கன்னா தொட்டுக்க ஊறுகாய் கொடுக்குறாங்க, மேலே பாருங்கள் சீஸ் கேக் இருக்குது, இந்த பக்கம் வந்து ஏதோ சாட் ஐட்டம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அது ஒரு பக்கம் தயிர் வடை மாதிரியும் இருந்துச்சு, சாப்பிட்டோம் அது என்னன்னு தெரியல. பண்ணு கொடுப்பாங்க, பயங்கர காம்பினேஷன்லாம் வேறு லெவலாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்குறது வந்து பிரியாணின்னா நல்ல ஒரு கத்திரிக்காய் தொக்கு, ரைத்தா, பிரெட் ஹல்வா, இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி எதிர்பார்ப்போம், பட் அதெல்லாம் கிடைக்காது.
ஃப்ளைட்டில் ஃபுட்டை மட்டும் எப்பவுமே வேணான்னு சொல்லக்கூடாது, என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்ருங்க. வயிறை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கிறது பெட்டர். பிகாஸ் எந்த நேரத்தில் ஃப்ளைட்டு டிலே ஆகும், ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுமா, இல்லை வேற எங்கேயாவது எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணுவாங்களா, அந்த நேரத்தில் நமக்கு பசினா யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் இதெல்லாம் மைண்டில் வச்சுன்னு கொடுக்கறது எந்த காம்பினேஷன் இருந்தாலும் ஒன்று மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவேன். இது வந்து ஃப்ரீ கிடையாது, நம்ம கொடுக்குற டிக்கெட் இதெல்லாம் சேர்த்து தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. வேணும்னா நீங்கள் பேக் பண்ணி எடுத்துங்க, பட் இது சிங்கப்பூர் ஏர்போர்ட்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். சிங்கப்பூர் விட்டு ஏர்போர்ட் விட்டு வெளில போகிறீங்கன்னா மேபி அதை எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அப்படி இப்படின்னு 3.5 மணி நேரம் ஓடிடுச்சு. உண்மையிலேயே சிங்கப்பூரில் இறங்கி சிங்கப்பூரில் வாழறவங்களை பார்த்தாலே எனக்கு பொறாமையாக இருக்கும், ஐயோ இப்படி 3.5 மணி நேரம் தானே உங்களுக்கு ஃப்ளைட் அப்படின்னு. ஏன்னா இது 3.5 மணி நேரத்தோடு எங்களுக்கு முடிகிறதில்ல, அதில் ஒரு 7 மணி நேரம் ஏர்போர்ட்லேயே வேறு சும்மா சுற்றணும், அதுக்கு மேலே திருப்பி ஒரு 7 மணி நேரம் வந்து அடிலைடுக்கு ஃப்ளைட்டு. ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது எரிச்சலாக இருக்கும். பட் இந்த வாட்டி எங்களுக்கு சிங்கப்பூரில் இறங்கும் போது இருந்த ஒரு சந்தோஷம் என்னென்னா, நாங்கள் வந்து ஃப்ரீ சிங்கப்பூர் டூர் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்ன பார்த்தோம், எப்படி புக் பண்ணோம், என்ன எலிஜிபிலிட்டி, இதெல்லாம் நான் வந்து ஒரு பெரிய வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கும் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வாட்டி எங்களுக்கு ஏர்போர்ட்டில் டைம் கரெக்டாக இருந்துச்சு. இறங்கினோடனே வந்து எங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம், அதாவது செக்இன் பண்ணணும் நம்ம இந்த டூருக்கு. ஸோ அது கரெக்டாக இருந்துச்சு. அந்த பஸ்ஸில் ஏறி எங்களுக்கு சிங்கப்பூர் என்னென்ன சுற்றி காட்டினாங்க, எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் வந்து அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள், உண்மையிலே செம்ம வர்த்துங்க. ஸோ முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி டிபார்ச்சருக்குள்ளே வந்துட்டோம், ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டு. நாங்கள் வந்து சிங்கப்பூர் டூரில் இருக்கும் போதே நாங்கள் வந்து ஒரு பர்கர் வாங்கி சாப்பிட்டோம், அதில் வீடியோவில் போட்டிருப்பேன். ஆனாலும் வந்து டெர்மினல் 2 நாங்கள் இறங்கிக்கிட்டோம், எங்களுக்கு டெர்மினல் 3 தான் ஃப்ளைட்டு. ஸோ அந்த பஸ் ட்ரிப் வந்து எந்த டெர்மினல் வேணாலும் இறக்கி விடுவாங்க. ஸோ நாங்கள் டெர்மினல் 2 இறக்குனதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இங்கே காவேரின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், இதில் சாப்பிட்டு போகலான் தான். நான் ஏன் வந்து டூர்லேயும் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து ஏர்போர்ட்லேயும் சாப்பிட்டு போகிறோன்னா, எங்களோட நைட் ஃப்ளைட், அதாவது 11:30 எங்களுக்கு ஃப்ளைட்டு, அதில் வந்து டின்னர் கிடையாது. ஸோ எதுவும் ரிஃப்ரெஷ்மெண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க, அதெல்லாம் பத்தமான்னு தெரில. அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர் அப்படின்னு நினச்சோம். கையில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருப்போம், பட் ப்ராப்பர் ஒரு மீல் சாப்பிட்டா தான் வந்து நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் வந்து தோசை, இட்லி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டோம். நீங்கள் சிங்கப்பூர் வழியாக ட்ரான்சிட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக டெர்மினல் 2 இருக்க காவேரிக்கு போங்க. டெர்மினல் 3 ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஒரு காவேரி இருக்குது, அது கொஞ்சம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது, அதையும் நான் ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். பட் இந்த காவேரி ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு போர்டிங் ஏரியா வரதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த டைம் தான் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும், நம்ம வெக்கேஷன் உண்மையிலே முடிஞ்சு போச்சுன்ற ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் சென்னையிலேருந்து சிங்கப்பூர் வரும்போதோ இல்லை சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் சுற்றிட்டு இருக்கும் போது நிறைய தமிழ் ஆளுங்களை பார்ப்போம், பெருசாக ஒன்றும் தெரியாது. பட் கரெக்டாக இந்த ஆஸ்திரேலியா ஃப்ளைட் போர்டிங் உட்காரும் போது தான் ஃபுல்லாக ஆஸ்திரேலியன்ஸ் தான் பார்ப்போம், அவ்வளோ குவைட்டாக காமாக இருக்கும். அடடா, பேக் டு வந்து ரொம்ப போரிங் ரொட்டீன் அப்படின்றது வந்து ரொம்ப ஹார்டாக ஸ்ட்ரைக் ஆகும் மண்டேயில், அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சரி, ஒரு வருஷம் வேகமாக ஓடி போயிடும், அடுத்த ஹாலிடேஸ் கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு மனசு தேத்திட்டு ஃப்ளைட் ஏறிட்டேன். ஆஸ்திரேலியாவுக்கு நைட் ஃப்ளைட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ், ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி இந்த இமிக்ரேஷன் கார்டு கொடுத்துருவாங்க, ஃப்ளைட் ஏறின உடனேயே இதை ஃபில் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப தூக்கத்தில் இருப்போம், டயர்டாக இருப்போம், தூங்கிடுவோம். அதோட ஏர்லி மார்னிங் கண்ணா பின்னான ஒரு டைமிங்கில் எப்படி பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க, அந்த டைம் ஃபில் பண்ணுற மூடே இருக்காது. மைண்டு கிளியராக இருக்கும் போது தயவு செய்து ஏறினோடனே ஃபில் பண்ணிடுங்க. அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த இமிக்ரேஷன் கார்டு ரொம்ப ரொம்ப க்ரூஷியல், கண்டிப்பாக நிதானமாக இருக்கும் போதே ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த கார்டு எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், புதுசாக வரவங்க யாராவது இதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்க, நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ நைட் ஃப்ளைட்டில் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, ரொம்ப டிம் ஆகிட்டதுக்கப்புறம் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும், எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஏறினோன்னே முக்காசி இந்த மாதிரி ட்ரான்சிட்டில் இருந்தவங்க எல்லாருக்கும் அவ்வளோ டயர்டாக இருக்கும், அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிடுவாங்க. நான் நார்மலி நைட் ஃப்ளைட்டில் தூங்க மாட்டேன், சில நேரத்தில் என்னையும் மீறி தூங்கியிருக்கேன், பிகாஸ் அவ்வளோ டயர்டாக இருக்கும். தூங்காமல் இருக்கிறதுனால என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 24 hours நம்ம முடிச்சுட்ருக்க மாதிரி ஆகிடும் போய் லேண்ட் ஆகிறதுக்குள்ளே. ஸோ ஒரு மாதிரி தலை சுற்ற, நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளைட்டில் வந்து எங்களுக்கு டின்னர் கிடையாது, ஒன்லி பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ இதை ஆல்வேஸ் செக் பண்ணிங்க, உங்களுக்கு டின்னர் இருக்கா இல்லையானா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக வரலாம், சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ சிங்கப்பூர் டைம் நைட்டு 12 மணிக்கு மேலே ஆகுது, சிக்கன் பஃப் கொடுக்குறாங்க, இதையும் நான் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், சாப்பிடவே பிடிக்கல, ஒரு மாதிரி 2 கட்டா டைமிங், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சாப்பிட்றது. சாப்பிட்டுட்டு கொண்டேன், படம் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் எப்போ தூங்கினேன்னு தெரில, கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்கேன், ஒரு 30 மினிட்ஸ் தான் நான் தூங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே டப டபடபன்னு எழுப்பிட்டாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், இதுதான் வேர்ஸ்ட்டு. எனக்கு பிடிக்காத ஃப்ளைட்லேயே இந்த ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கிட்டத்தட்ட 4 மணி அந்த மாதிரி இருக்கும், எரிச்சலாக இருக்கும். நான் அவங்களுக்கு திறந்து காட்டுறேன் உள்ள என்னென்ன இருக்குன்னு. பை மிஸ்டேக் ஒருத்தருக்கு அவங்க வெஜிடேரியன் கொடுத்துட்டாங்க, நாங்கள் நான்வெஜ் தான் கேட்டிருந்தோம். அந்த வெஜிடேரியனில் சாம்பார் வடை உப்புமா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான்வெஜ்ஜில் என்ன இருந்துச்சுன்னு காட்டுறேன் பாருங்கள்.
ஒரு சப்பாத்தி இருந்துச்சு, சிக்கன் கைமா கறி இருந்துச்சு, அண்ட் பொட்டேட்டோ இருந்துச்சு. மாதிரி ரெண்டு கட்டா டைமில் காரசாரமாக இந்த சிக்கன் சப்பாத்திலாம் சாப்பிட்றது கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக சாப்பிட்ருவேன் நான். பிகாஸ் இறங்கினதுக்கப்புறம் ஏர்போர்ட்லேயும் ஒரு 3 மணி நேரம் வேலை இருக்குது. நமக்கு லக்கேஜ் லாஸ்ட்டாக தான் வரும், இமிக்ரேஷன் கிளியர் பண்ணணும், அதுக்கு மேலே கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணணும், அது பெரிய பப்ளிக் எக்ஸாம் மாதிரி. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு 2-3 மணி நேரம் ஆகிடும். அதனால் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போகிறது பெட்டர். ஆஸ்திரேலியா டு சென்னை ஃப்ளைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏர்லி மார்னிங் கிளம்பி சென்னை மிட் நைட் போய் சேர்ந்துடும். ஸோ ஒரு 1 ஃபுல் டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சென்னை டு ஆஸ்திரேலியா தான் எனக்கு பிடிக்காத ஜேர்னி. காத்தால சென்னையிலேருந்து கிளம்புவோம், ஆஸ்திரேலியா மத்தியானம் தான் போய் வீட்டுக்கு சேருவோம். நான் சொல்கிறது லேண்டிங் மட்டும் இல்லை, கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போய் சேரும்போது 12 மணி ஆகிடும். அவ்வளோ எரிச்சலாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 1.5 நாள் போயிட்ட மாதிரி இருக்கும். ஆல்சோ டைம் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கிறதுனால ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி தெரியும் ரிட்டர்ன் ஃப்ளைட். ஸோ லேண்ட் ஆக போகுது. லேண்ட் ஆனதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வெளியில் தான் எடுப்பேன். பிகாஸ் ஏர்போர்ட்டுக்குள்ளே ஃபோன் பேசுகிறது அலவுட் இல்லை, கண்ணா பின்னாந்து திட்டுவாங்க. ஸோ ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு கஸ்டம்ஸ் செக்கே பண்ணல, பிகாஸ் நான் எல்லாமே ஸ்டோர் ப்ராடக்ட்னு சொல்லிட்டேன் தெளிவாக. ஸோ எனக்கு வந்து கஸ்டம்ஸில் வந்து செக் பண்ணல, அமுச்சிட்டாங்க. பிகாஸ் நான் தெளிவாக சொன்னேன் என்னென்ன வச்சுட்ருந்தேன். பாப்பா அட்லைடு ஆட்டோ தான் இருக்குது, சென்னையே நல்லா இருந்துச்சு. அட்லீஸ்ட் டன் பெரிய ரிலீஃப். அந்த பொட்டியை திறந்து காட்டுறது தான் பெரிய பதட்டமாக இருக்கும், அது பெரிய ரிலீஃப் எனக்கு. பாப்பா வீட்டுக்கு போகிறோம், நல்லா தூங்கி எழுந்து நைட்டு மாவரைக்கணும். ஸோ நம்ம ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வந்தோடனே நம்ம ஊர் மாதிரி அப்படியே சூழ்ந்துக்க மாட்டாங்க, டாக்ஸி ஆட்டோ அப்படின்னு எப்படி காலியாக இருக்குவாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஐ திங்க் எங்கள் ஃப்ளைட் மட்டும் தான் லேண்ட் ஆச்சு, ஏர்போர்ட்டே மயான அமைதியாக இருந்துச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் தூரம் நடக்கணும், எண்டில் வந்து டாக்ஸி ரேங்க் இருக்கும். டாக்ஸி ரேங்க்னா என்ன, டாக்ஸி நிற்கும், ஒரு ஆர்டரில் நிற்கும். நாங்கள் வந்து இது வீக்கெண்டு வேறு, அதனால் சுத்தமாக டாக்ஸியே இல்லை. இந்த மாதிரி எங்கேயாவது ஊரை பார்த்துருக்கீங்களா, ஏர்போர்ட்டில் டாக்ஸி இல்லை. ஸோ போய் நின்று வெயிட் பண்ணணும் நம்ம டாக்ஸி வரத்துக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதா டாக்ஸிங் வந்து நிறைய இருக்கும், அதாவது நார்மல் மீடியம் சைஸ் டாக்ஸிஸ் இருக்கும். இப்போ எங்களை மாதிரி ஃபேமிலியாக வரவங்க பெரிய பெரிய பொட்டி வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய டாக்ஸி தேவைப்படும். ஆரஞ்சு கலரில் அங்கே போய் சொல்லணும், அங்கே கோஆர்டினேட்டர்ஸ் நிற்பாங்க, எங்களுக்கு வந்து பெரிய சைஸ் வண்டி வேணும்னு சொல்லணும். அவங்களே சூட்கேசஸை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம தனியாக ஏற்றுவாங்க, இந்த குட்டி வண்டியில் ஏற்ற மாட்டாங்க. ஆர்டரில் தான் ஏற்றணும், சும்மா கண்ணா பின்னாடி ஏற முடியாது. இன்னும் ஆர்டரில் வச்சு அந்த கோஆர்டினேட்டர்ஸ் ஏற்றி விடுவாங்க. கொடுத்துருக்க நம்பரில் ஆர்டரில் தான் வெயிட் பண்ணணும். ஸோ எங்களுக்கு வந்து நம்பர் 4 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து நிற்கும் எங்கள் டாக்ஸி, அவங்களுக்கு நம்பர் 3 முன்னாடி வந்துடும். ஆர்டரில் என்ன மேக்ஸிக்கு அப்படின்ச்சோ கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அவங்க சொன்ன நம்பர்கிட்ட வந்து நாங்கள் நின்ட்டோம். எங்களுக்கு முன்னாடியே ஒரு இந்தியன் ஃபேமிலி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களே எங்கள் ஃப்ளைட்டில் வந்தவங்க தான், சீக்கிரம் க்ளியர் பண்ணிட்டு வெளில வந்துட்டாங்க. ஸோ அவங்களே ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணிட்டு வெளில வந்தோடனே அப்படியே இந்த டாக்ஸிக்காரங்க வந்து கவிஞ்சிடுவாங்க, வந்து வாங்கன்னு பிடிச்சி ட்ராலியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி கிடையாது. ஸோ அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது, நல்லா இருக்கும். அது வந்து அவ்வளோ ஆசையாக நம்ம க்ரீட் பண்ணுவாங்க வந்து டாக்ஸி. ஐயோ ஈ தான் இங்கே க்ரீட் பண்ணுது, பா 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 வந்தோடனே ஈ ஆரம்பிச்சிச்சு. செம்ம ஹாட் டே வேறு, புழுங்குது. ஒரு மேக்ஸி வண்டி வருது, மேக்ஸி வண்டினா கொண்டா வெயிட் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி ஒரு ஆள் வெயிட்டு, சின்ன வண்டி நிறைய வரும். ரெண்டு சின்ன கேப் எடுத்துருக்கலாம், பட் நாங்கள் மேக்ஸி கேப்க்காக வெயிட் பண்ணோம். 30 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு, எங்கேருந்தோ ட்ராப் பண்ணிட்டு தூர லொக்கேஷன்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ ஏர்போர்ட் விட்டு கிளம்புறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அட்லைடு வந்து ரொம்ப காம் அண்ட் குவாய்ட் சிட்டி, அதுவும் ஜான்வரியிலலாம் வந்து ரொம்ப ரொம்ப குவாய்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஸ்கூல் ஹாலிடேஸ்னால ஆல்மோஸ்ட் பாதி ஊர் காலியாக தான் இருக்கும். இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு, அதுவும் நம்மள மாதிரி சென்னையிலேருந்து ஜாலியாக கலகலன்னு இருக்க ஒரு ஊர்லேருந்து வரவங்களுக்கு அட்லைட் மாதிரி சிட்டிக்கு வரும்போது ஏதோ ஒரு பின்தங்கிய கிராமத்து குக்கிராமத்துக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இங்கே எல்லாமே ரொம்ப குவாய்ட்டாக லேட் பேக்காக தான் இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். சில பேர் அதை என்ஜாய் பண்ணுவாங்க, சில பேர் வந்து அது ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் மிடில் இருக்கேன் நான், சம்டைம்ஸ் என்ஜாய் பண்ணுவேன், சம்டைம்ஸ் ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸ்கூல் ஹாலிடேஸ் முடியல ஒன்றும். ஸோ ஸ்கூல் ஹாலிடேஸ் டைமில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஊர் இன்னமும் காலியாக இருக்கும், லிட்டரலி வைப்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்து ஹாலிடேக்கு ஊரை விட்டு போயிடுவாங்க. ஸோ ஊரே பாதி காலியாக தான் இருக்கும். அதனால தான் வந்து ஏர்போர்ட் எல்லாமே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அடிலைடுக்கு மூவ் ஆகி வர நிறைய மைக்ரன்ஸ் எனக்கு கேட்குற கேள்வி வந்து, அடிலைட் வந்து லிவபிளா, இங்கே வந்து வீடு கிடைக்குமா, இங்கே ஸ்கூலிங் எப்படி, இங்கே வந்து வேலை கிடைக்குமா. இது எல்லாமே இங்கே கிடைக்கும், எல்லாமே நார்மல் லைஃப் ஸ்டைல் தான். என்னென்னா மற்ற ஊர் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்ன ஊர் அண்ட் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். மற்றபடி மற்ற ஊரில் இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இங்கேயும் உண்டு.
ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை.